வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் செய்ய போகிறது கார்லிக் பட்டர் நான் வெஜிடபிள் கடாய் இந்த ரெண்டு டிஷ்ஷும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்குறேன் அது கூட ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் அதுக்கப்புறம் கால் கப்பு வார்ம் வாட்டர் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க பத்து நிமிஷம் இது ஆகட்டும் இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்க்குறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு டீஸ்பூன் தயிர் அல்லது மோர் மோராக இருந்தால் கால் கப்பு சேர்த்து நல்லா ஒருத்தரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட ஆயில் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன் ஆலிவ் ஆயில் இருந்தால் சேருங்க இல்லாட்டி நார்மல் ஆயில் ஏதாவது மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம நொதிக்க வச்சு வச்சுருந்தோம் அந்த ஈஸ்ட்டு கலவை இருக்கு இல்லையா அதையும் எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் மாவு இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும் கையில் பிடிச்சா புடிமானா வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட ஈஸ்ட்டு கலவை எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை கப்பு நார்மல் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு இதுக்கு இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ டோர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒன் ஹவர் ஊற வச்சுடுங்க இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு நல்லா பூத்து வந்திருக்கு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால இப்போ இதை ஒரு கட்டைக்கு மாற்றிக்கிறேன் நம்ம தேய்க்கிற கட்டையில் மாற்றிட்டு இந்த மாவை தடவை நல்லா கையால் பிசஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா மாவு பூத்து வந்திருக்கு இல்லையா அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போது இது கட்டையில் வச்சு தேய்க்கலாம் நார்மல் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தான் தேய்ச்சிக்கோங்க என்ன சப்பாத்தி மாவு வந்து நம்ம ரவுண்டாக தேய்ப்போம் சப்பாத்தியை இது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் இந்த பாத்துக்கு தேய்ச்சிக்கோங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாம் வாட்டர் அப்ளை பண்ணுறேன் இங்கே பாருங்கள் வாட்டர் அப்ளை பண்ணி இப்போ இதை ஒரு டவாக்கு மாத்திர டவாவில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடி போஷனை பாருங்கள் லைட்டாக பபுள் மாதிரி உப்பி வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே இதை திருப்பி அப்படியே ஃப்ளேமில் காட்டுங்க நேராக லைட்டாக அந்த ஃப்ளேம் படுற மாதிரி கொஞ்சம் தூக்கி பிடிச்சி இந்த மாதிரி காட்டுங்க பாருங்கள் இப்படி எப்படி ரோஸ்ட் ஆகி வந்திருக்குன்னு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இது மேலே பட்டரு கொஞ்சம் அதில் பூண்டும் கொத்தமல்லி தாளியும் சேர்த்துருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை எடுத்து இந்த பட்டர் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான பட்டர் நான் ரெடி அடுத்ததான் நம்ம கடாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெஜிடபிள் கடாய் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் கொரியாண்டர் சீடு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கரம் மசாலா ஐட்டம் கொஞ்சம் போட்டிருக்கேன் கூடவே அஞ்சு சில்லியும் போட்டிருக்கேன் ட்ரை சில்லி எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸிக்கு மாற்றிக்கிறேன் மாற்றி இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதுதான் கடாய்க்கான மசாலா சிக்கன் கடாய் வெஜிடபிள் கடாய் பன்னீர் கடாய் எது செஞ்சாலும் இந்த மசாலா தான் மெயின்னு மட்டி வெஜிடபிள் கடாய்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியை பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு டவ அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் நான் வந்து மூணு வெஜிடபிள்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் பீன்ஸு கேரட்டு மூணு வெஜிடபிள் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எது எது விருப்பமான வெஜிடபிள்ஸோ சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எது வேணால் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ இதெல்லாம் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க பீன்ஸும் கேப்சிகமும் சேர்த்து கொஞ்சம் வதங்கிடுச்சு அப்புறம் கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் கூடவே பன்னீர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க பாதி அளவு வெந்துணும் இந்த வதக்கிறதுலேயே அந்த அளவுக்கு வேக விடுங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் காய்க்கு தேவையான அளவுக்கான உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் உப்பு இதோட சேர்க்க முடியாது டேஸ்ட் அதுக்கப்புறம் காய்கறியில் ஏறாமல் இருக்கும் அதனால் கொஞ்சமாக இது கூடிய உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காய்கறி பாதி குக்காகிடுச்சு வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததான் அதே கடாயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பொடுசாக கட் பண்ண இஞ்சி ஒரு டீஸ்பூனு பூண்டு ஒரு டீஸ்பூன் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இது கட் பண்ணி சேர்க்க பிடிக்கலன்னா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கோங்க இப்போ ஒரு கப்பு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் பொன்னிறமாக வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் காய்கறியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இது இதுக்கு தகுந்த மாதிரி பாதி மீதி பாதி இங்கே சேர்த்துக்கோங்க பாதி உப்பு அப்புறம் தக்காளி மூணு தக்காளி அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறேன் இதுதான் இந்த கிரேவிக்கு நல்லா திக்கன் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சில பேர் கட் பண்ணியும் போடுவாங்க கட் பண்ணி போடுறதை விட அரைச்சி போடுறது தான் வெஜிடபிள் கடாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட மிளகாத்தூள் இஸ் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் அங்கேயே கொஞ்சம் மிளகா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அரைச்சிருக்கேன் எனக்கு அந்த காரம் போதும் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பவுட்ரை இதில் சேர்த்துக்கிறேன் கடாய் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கி பாருங்க ஓரளவுக்கு வந்திருக்கு இதை ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் குக் பண்ணலாம் வருங்க குக் பண்ணதும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கிறேன் காய்கறிகளை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் காய்கறி சேர்த்த பின்னால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வெஜிடபிள் கடாய் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன் தூவி இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் யம்மியான டேஸ்ட்டில் சூப்பரான வெஜிடபிள் கடாய் ரெடியாக ஆகிடுச்சு இந்த இதில் சேம் மசாலா சேம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சிக்கனையும் போடலாம் வெஜிடபிளுக்கு பதிலாக சிக்கனை இதே மாதிரியே உப்பு தூள் மிளகாத்தூள் போட்டு தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து இந்த மசாலாவில் போட்டிங்கன்னா சிக்கன் கடாயாகவும் கிடைக்கும் யம்மி டேஸ்டி சிக்கன் க